இன்றைக்கி அதனால் வந்து உடம்பு சரியில்லை, இருமல் வர முடியல, டே நைட்டு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதனால் எவ்வளோனா நைட்டு சாய் அதெல்லாம் முடிய முடியாதுனா நீங்கள் சும்மாவது வந்து உட்கார. நாங்கள் நான் சொல்லிட்டேன், சும்மா அப்படி உட்கார முடியாதுன்னா எதிராக உட்காந்தா கூப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் பேச கூப்பிடுவீங்க, இது வேணான்னு சொன்னேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சின்னு நீ வழக்கமாக வந்து எல்லா ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தான படங்கள்லாம் வந்து மேடத்துக்கு தான் நோட்ஸ் எடுத்து கொடுத்துருப்போம், மேடம் அவரை கூப்பிடுங்க இவர் கூப்பிடுங்கன்னு. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து என்னை கூப்பிட்டுருக்காங்க ஸ்டேஜில். எல்லாருக்கும் கதவு திறந்து விடுறேன் நான், இன்றைக்கி எனக்கு கதவு திறந்து விட்டுருக்காங்க. இந்த ஒரு டைலாக் மீமி சமூக வலைதளங்களில் தெரிக்க விட்ட அன்பு நண்பர் மாறன் அவர்களை ஒரு 5 நிமிஷம் இசையால் ரசிக்கலாம், பார்க்கலாம், பேசலாம். பேசுங்க. அதாவது தொகுப்பாளர் மானஸ்வியுடைய தங்கை கவிதா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. வழக்கமாக வந்து எல்லா ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தான படங்கள்லாம் வந்து மேடத்துக்கு தான் நோட்ஸ் எடுத்து கொடுத்துருப்போம், மேடம் அவரை கூப்பிடுங்க இவர் கூப்பிடுங்கன்னு. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து என்னை கூப்பிட்டுருக்காங்க ஸ்டேஜில், அதுக்கு ரொம்ப நன்றி. வழக்கமாக எல்லாருக்கும் கதவு திறந்து விட்றேன் நான், இன்றைக்கி எனக்கு கதவு திறந்து விட்டுருக்காங்க. அதே கதவு திறந்து விட்டுருக்காங்க, அதே வழியாக ஓடுறு அப்படின்ற மகேஷ. ஓகே ஓகே. ஆக்சுவலி வந்து என்னென்னா, இப்போது இந்த கண்மணி படம் வரமாக சொன்னாங்க, சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க பெரிய விஷயம். இது சின்ன படங்கள்ல எல்லா படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். பர்டிகுலராக இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் இல்லாமல் இந்த எதிராக உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே இந்த கண்மணி படத்தோட சம்மந்தப்பட்ட குழு. எப்படின்னா, ஒரு 2 வருஷமாக இந்த கொரோனா டைமில் சாய் ஸ்டுடியோவில் தான் நாங்கள் இருப்போம். டோட்டலாக எல்லாருமே ஃபேமிலியாக வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமாக அதுக்கு இதுன்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் இடைவெளியை விட்டு தான் உட்காந்துருப்போம். அது எதனா ஒன்று எழுதிடாதீங்க. அப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து சாய் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பழக்கம், எல்லா டீமும் சரி. இன்றைக்கி என்னால் வந்து உடம்பு சரியில்லை, இருமல் வர முடியல, டே நைட்டு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதனால் எவ்வளோனா நைட்டு சாய் அதெல்லாம் முடிய முடியாதுனா நீங்கள் சும்மாவது வந்து உட்கார. நாங்கள் நான் சொல்லிட்டேன், சும்மா அப்படி உட்கார முடியாதுன்னா எதிராக உட்காந்தா கூப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் பேச கூப்பிடுவீங்க, இது வேணான்னு சொன்னேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சின்னுக்கிறல்ல நீ, அந்த மாதிரி. இந்த படம் வந்து எவ்வளோ ரிஸ்க்கு கஷ்டமான விஷயங்கள்னு யாரும் பேசலை கிட்டத்தட்ட. ஏன்னா அதை எதுக்கு பேசணும், சரி ஓகே அப்படின்னு. இந்த படம் கொஞ்சம் லேட்டாக ஆக ஒவ்வொருத்தரும் சாய் ஸ்டுடியோவில் படங்கள் பார்க்கும்போதோ எல்லாரையும் கூப்பிடணும் இந்த படத்துக்கு, நடித்தவங்க டெக்னீஷியன் எல்லாமே. ஆனால் மெயினாக ஒருத்தரை கூப்பிடணும், ஆனால் அவங்கள கூப்பிடக்கூடாது. அவங்க தான் மெயின்னு, ஆனால் அவங்கள கூப்பிடக்கூடாது. நாங்கள் எல்லாமே ஒரு முடிவில் இருந்த ஆள் வந்து மானஸ்வி. ஏன்னா இந்த படத்தில் கொஞ்சம் சின்ன பாப்பாவாக இருக்கும், வளர்ந்ததுன்னா இது எப்போ எடுத்த படம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கூப்பிடாமல் இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி கொட்டாச்சு, டெய்லி எழுந்த உடனே தலையில் கையை வச்சு அழுத்தினுக்கிறான் போல இது பாப்பா வளர்ந்துட போகுது என்ன வந்த உடனே சொன்னேன் நான். அதுக்காக தம்புல்ஸ்லாம் தச்சிக்கின்னு டெய்லி பார்த்துன்னா இருக்கேன். அதனால் இந்த படத்தோடைய பின்னணியில் வந்து அவ்வளோ கஷ்டங்கள் நிறைந்திருக்கு. இன்றைக்கி இதே தியேட்டரில் இந்த படத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்கணும், நிச்சயமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நூன்ஸோ படம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான் பேச்சு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு, நன்றி, வணக்கம், நன்றி.